ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த செக்மெண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நானோங்கிற ப்ராஜெக்டில் எப்படி 33 crores நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நானோ அப்படிங்கிறது SOHC MPI பெட்ரோல் என்ஜின், சரிங்களா? அதில் 4-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 5-speed செமி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வருது. ஸோ அதோடய மைலேஜ்னு பார்க்கும்போது 35, அது வந்துட்டு ஒரு இம்ப்ரெசிவான ஒரு மைலேஜ் தான். காருன்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 23 தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதில் வந்து 35 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இம்ப்ரெஸான ஒரு விஷயம் தான். அது வந்து பெரிய அட்வான்டேஜாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். சரி, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு எப்படி இந்த தாட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நம்ம ரத்னம் டாட்டா அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் மும்பை சிட்டியில் அவங்க நைட் போயிட்டு இருக்கும்போது சரியான மழை, சரிங்களா, அந்த மலையில் இவங்க டிராஃபிக் சிக்னலில் நிற்கிறாங்க. அப்போது பக்கத்தில் ஒரு பைக்கில் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், அவங்களோட ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க, சரிங்களா. அப்போ இவர் விண்டோஸ் வழியாக பார்க்குறாரு, நம்ம ஏன் இவங்களுக்கு ஒரு கார் தயாரிக்கக்கூடாது? நம்ம எல்லாம் லக்ஸரியாகவே தயாரிச்சிருக்கோம், இவங்களுக்கு ஒரு சீப்பஸ்டான ஒரு காரை ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு, சரிங்களா. இதை எடுத்து காட்டுற மாதிரி ஜெர்மனியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 1937 ஹிட்லர் ஆட்சி நடக்கும்போது 100 ஜெர்மனியருக்கு ஒரு கார் அப்படிங்கிறத வந்துட்டு ஹிட்லர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஹிட்லர் அனௌன்ஸ் பண்ணும் போது 1937 அவங்க வால்ஸ் வேகன் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு சீப்பஸ்டான கார் வந்துட்டு அவங்களோட யூரோப்போட எக்கனாமிக் க்ரோத் வந்துட்டு வேறு லெவலில் போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதை வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இவர் எடுத்தார். ஸோ 2003 அப்படிங்கும் போது அவர் வந்துட்டு டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க, அதாவது நானோவை டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ 2005 அப்படிங்கும் போது அவங்க டாடா ஏஎஸ் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது என்னாச்சு அப்படின்னா, இவங்க எதிர்பார்க்காத விதமாக எக்கனாமிக் க்ரோத்தில் இவங்களுக்கு நல்லாவே வரவேற்பு கொடுத்ததுன்னு சொல்லலாம். இப்போவும் அந்த வண்டி போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே போச்சு. ஸோ அது மோட்டிவாகவே இருந்தது. ஸோ 2008 அவங்க ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் வந்து ஒரு பீப்புள் காட்டுறதுக்காக கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போது 2008 அதோடய ப்ரைஸ் 1 lakh தான். இப்போது 2018 பார்த்தீங்க அப்படின்னா 2.5 lakhs அண்ட் 3 lakhs பக்கம் வருது, சரிங்களா. அப்புறம் 2009 வந்துட்டு அவங்க வந்துட்டு மார்க்கெட்டில் இறக்குறாங்க. ஸோ இந்த 2008 அண்ட் 2009 இதுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஷியேஷனில் அவங்களோட ப்ரைஸ் பாயிண்ட்லாம் ஏறிடுச்சு, சரிங்களா. அதாவது மெட்டீரியல் காஸ்ட் அதெல்லாம் வந்துட்டு அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த காரோட மெயின் கான்செப்டே வந்து 1 lakh கார் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் கான்செப்ட். ஸோ அதவே அவங்களால வந்துட்டு கொடுக்க முடியல அப்படிங்கும் போது அது பெரிய டிசப்பாயிண்டடாகவே இருந்துச்சு பீப்புளுக்குள்ளே. ஸோ அவங்களோட மைண்ட் செட் வந்துட்டு அது ஃபஸ்ட்டு அதோட டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம், ஒரு இம்ப்ரெசிவாகவே இல்லை அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அது அதையும் தவிர்த்து அவங்க அந்த வண்டியை வந்துட்டு வெளியிடும் போதும் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய விவாதிக்கப்பட்டுச்சு. எப்படின்னா, பவர் ஸ்டியரிங் இல்லை, பவர் விண்டோஸ் இல்லை, ரொம்ப ஸ்பேஸே இல்லை வண்டியில், அப்புறம் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு பெரிய ஒரு டிஃபெக்ட் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அந்த 2014 அவங்க வந்து பேஸ் லிஃப்ட் நானோ அப்படிங்கிற ஒரு அப்கிரேஷன் மாடலை கொண்டு வராங்க. ஸோ அவங்க மக்கள் பேசிக்கிட்ட மாதிரியே ஒரு பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோஸ் அண்ட் அலாய் வீல்ஸ் அதெல்லாம் வச்சே கொண்டு வராங்க. ஸோ அந்த கொண்டு வரும்போது என்னாச்சு அப்படின்னா, அதோடய ப்ரைஸ் பாயிண்ட் ஏறிட்டே போச்சு. இப்போ அது கரண்ட்டோட அதோட வேல்யூ வந்து 2.5 lakhs வருது, சரிங்களா. ஸோ அந்த காரோட கான்செப்டே வந்து 1 lakh கார் கான்செப்ட் தான். ஒருவேளை அவங்க அந்த அப்கிரேஷன் மாடல் கொண்டு வராமல் இருந்தால் அவங்க மார்க்கெட் இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. இருந்தாலும் அவங்க அப்கிரேட் பண்ண அதோட அமௌண்ட் அதிகமாகிட்டே தான் வந்துச்சு. இப்போ 1 lakh காருங்கிறது வந்துட்டு இப்போ 3x ஆயிடுச்சு, சரிங்களா. இப்போ 3 lakhs வரைய விற்கிது அப்படிங்கும் போது நம்ம மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, சரிங்களா. அதனாலேயே என்னமோ அதோட டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். இயர்லி வந்துட்டு அவங்களால 2.5 lakhs காரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, பட் இருந்தாலும் அதில் வந்து 10% கார் கூட சேல் பண்ண முடியலங்கிற ஒரு வருத்தக்கூடிய விஷயந்தான். ஸோ இதை வந்துட்டு சைரோஸ் மாந்திரி அவர்கள் வந்துட்டு ரத்னம் டாட்டா ஃபேமிலியிட்ட போய் பேசுகிறாங்க. ஸோ பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளே நிறைய ஒரு டிபேட்டே போச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த டிபேட்டோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, சைரோஸ் மாந்திரி அவர்கள் அவங்க ஜாபை குவிட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எதை எடுத்துக்காட்டுது அப்படின்னா, ஒரு ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எப்படியாப்பட்ட தடங்கள் வேணாலும் வரலாம், ஸோ எந்த லாஸை வேணாலும் நம்ம வந்து சமாளிக்க தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்காட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களோட ஃபெயிலியருக்கான ரீசன்ஸ்.
இதில் எப்படி நம்மளோட 33 crores போச்சு அப்படின்னு பார்த்தா, மேற்கு வங்காளம் போகிறாங்க. ஸோ அங்கே வந்து சிங்கர் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து சூஸ் பண்ணுறாங்க. அங்கே 940 acres வந்து அவங்க பிளான் அமைக்க கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அது வந்து ஒரு அக்ரி லேண்ட். ஸோ அங்கே இருக்க மக்களுங்க வந்து அதை இடத்த கொடுக்க மாட்டேன், இந்த ஃபேக்ட்ரிங் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் லீடர்ஷிப் யார் எடுத்தாங்க அப்படின்னா, மம்தா பானர்ஜியும் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அங்கே எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் வந்து மம்தா பானர்ஜி வந்து சிஎம்மாக வராங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களால பிளான்ட் அமைக்கவே முடியல. ஸோ ஒரு நாள் ரத்னம் டாட்டா என்ன பண்ணாங்க அப்படின்னா, நரேந்திர மோடி அவங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுடுறாங்க. வி ஹாவ் ஐடியா டு சேஞ்ச் த பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடுறாங்க. ஸோ அப்போது மோடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நீங்கள் ஸோ அவங்க குஜராத்தில் சதானந்த் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு 1100 acres வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்வளோ ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா, வெறும் 400 crores தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு பார்த்தா இல்லை. அகெயின் ரத்னம் டாட்டா அவர்கள் வந்துட்டு குஜராத் கவர்மெண்ட்டில் ஃபைனான்ஸ் கேட்குறாங்க. எவ்வளோ கேட்டாங்க அப்படின்னா 9500 crores கேட்குறாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, வெறும் 0.66% மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எஜுகேஷன் லோனுன்னு பார்த்தாலே 8 to 12% எஜுகேஷன் லோன் போடுறாங்க. பர்சனல் லோனுன்னு போனால் 18 to 24% போடுறாங்க. ஸோ ஒரு சராசரி மனிதர்களுக்கே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, ஆனால் ஏன் இவ்வளோ பெரிய மிஸ்டர்ஸ் மேலுக்கு மட்டும் 0.66% போட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் க்வெஸ்சன். ஸோ சரி போட்டாங்க, சரி ப்ரொடக்ஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது பத்தாததுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா வந்துட்டு 4 ways roads, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், எலக்ட்ரிக்கல், இதுக்கு மட்டுமே அந்த குஜராத் கவர்மெண்ட் வந்து 700 crores ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயந்தான். ஸோ அவங்க டேக்ஸஸும் தள்ளுபடி பண்ணுறாங்க. வாட் டேக்ஸ், டோல் டேக்ஸ், அப்புறம் கார்ப்பரேட் டேக்ஸ் எல்லாமே வந்து தள்ளுபடி பண்ணி தராங்க. வாட் டேக்ஸ் வந்து 10 வருஷத்துக்கும், மற்ற டேக்ஸ் 20 வருஷத்துக்கும் தள்ளுபடி பண்ணி தராங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணி தராங்க, ஏன் சராசரி மனிதருக்கு டோல் ஃப்ரீயோட பண்ணித்தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். சொன்னாங்க அப்படின்னா 2,50,000 கார் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஸோ பண்ணாங்க. பட் லாஸ்ட் இயரை பார்த்தா 2 or 3 cars தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நானோ எலக்ட்ரிசிட்டியாக மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்க அப்ளிகேஷன் பண்ணுறது அடுத்த ஸ்டெப்பாக இருந்தாலும், இதுவரை போன நம்ம 33 crores எங்கே அப்படிங்கிறத ஒரு க்வெஸ்சன். அதாவது வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் 33 crores என்னால் திருப்பி கொடுக்க முடில, எனக்கு அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கும் போது கவர்மெண்ட் அந்த இதை தள்ளுபடி பண்ணுறாங்க. அதே ஏன் ஒரு விவசாயி கடன் வாங்கினா மட்டும் தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். இதை ராகுல் காந்தி அவர்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கடந்த ஒரு வருஷமாக நான் வந்துட்டு ஒரு நானோ கார் கண்ணலங்குடி பார்க்க முடில, ஆனால் அந்த 33 crores எப்படி போச்சு, எங்கே போச்சு அப்படிங்கிறது அவர் கேள்வி கேட்குறாங்க. ஸோ கேள்வியை கேட்க வேண்டியது அவங்களும் இல்லை, நம்மளும் கேள்வி கேட்கணும். இந்த மாதிரி எத்தனையோ நிறுவனங்கள் பின்னாடி எவ்வளவோ கோடி நம்மளோட காசு போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.